நற்பவி நற்பவி நற்பவி. ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த விஷயம் வந்து என்னை நிறைய அனுபவத்தில் இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டதிலிருந்து பாதித்த ஒரு இன்சிடெண்ட்டு தான். அதை பற்றி நான் ஒரு பொதுவான கருத்தாக தெரிவிக்கிறேன். ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும்? மனைவி வந்து கணவனுக்கு ஒரு ஏக்கத்தை கொடுக்கக்கூடாது, கணவன் வந்து மனைவிக்கு ஒரு ஏக்கத்தை கொடுக்கக்கூடாது. சமீபத்தில் ஒரு சகோதரி வந்து சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப மனசை பாதித்த விஷயமாக இருந்தது. இது நான் வந்து என்ன சொல்கிறது, காது மூக்கு வச்சுலாம் எதுவும் பேசலை, மானியத்தேனை போட்டுலாம் பேசலை. 10 வருஷமாச்சு எனக்கு கல்யாணம் ஆகி, லவ் பண்ணும்போது என்னை நான் நல்லா உருகி உருகி காதலித்தார். இப்போ என் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருக்கு இல்லையா, அதை வேறு யாருமே ஃபுல் பண்ண முடியாது, ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பொதுவாகவே வந்து பெண்கள் வந்து ரொம்ப மெல்லிய மனது கொண்டவர்கள், பூ போன்றவர்கள். அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து எப்படி தெரிவிக்கணும்னு தெரியாது. ஆண்களுக்கு தன் அன்பை எப்படி காட்ட வேண்டும் என்று தெரியாது. ஆண்களுக்கு பொதுவாகவே வந்து ஒரு விஷயம், அதுவும் பெண் கிடைக்கிற வரைக்கும் அவனுக்கு அது வந்து அலையா அலைவான். கிடைச்சதுக்கப்புறம் வந்து அதை வந்து என்னென்னா ஒரு பாதுகாக்க தெரியாத பொக்கிஷத்தை வந்து இழந்தது மாதிரி ஆயிடும். இந்த இடத்துல தான் வந்து ஒரு ரெண்டு உறவுகளுக்குள்ளே சிக்கலை ஏற்படுகிறது. நல்ல பெண்களாக இருக்கிறவங்க வெளியிலே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்க, தவறான பாதைக்கு சென்று விடுவார்கள். வேறொரு ஆணை தேடுவது அல்லது வேறொரு மனிதரை தேடுவது எங்கே நமக்கு வந்து ஒரு அன்பு கிடைக்கும் என்று ஏங்கக்கூடியதாக உருவாகக்கூடியது அதுதான். ஸோ இது நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது, இங்கே இல்லாமலாம் கிடையாது. நம்ம வந்து பாதி வந்து 199 பேருக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்துக்குள்ளாகும். நம்ம கணவர் வந்து இப்படி பார்த்துக்கணும், இப்படி பேசணும், நமக்கு இந்த படத்துக்கு கூட்டு போகணும், இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், இல்லை கோயிலுக்கு கூட்டு போகணும், பீச்சுக்கு கூட்டு போகணும், பார்க்குக்கு கூட்டு போகணும், ஒரு முளம் பூ வாங்கி கொடுக்கணும், நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோ படத்துக்கு கூட்டு போகணும், இப்படிலாம் நிறையா இருக்கும். ஆசைகள் என்பது கோடி கோடியாக வரக்கூடியது, உருவாகக்கூடியது. அது நிறைவேறாமல் போகும்போது நிராசையாகிறது, அதுவே வன்மமாகுது, கோபமாகுது, குரோதமாகுது. அது ஒரு கட்டத்தில் ஏக்கமாகுது, விரக்தியாகுது, வேதனையாகுது. தன்னைத்தானே சீர்கழித்து கொள்ளக்கூடிய விஷயத்தை அது கொடுக்கக்கூடியதாகவே இருக்குது. இது ஆணுக்கும் உள்ளது, பெண்ணுக்கும் உள்ளது. செக்ஷுவல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. தாம்பத்திய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு காரணமே முதல்ல அன்பின் பரிணாமம் அங்கே சரியாக இல்லாதது தான். பெண்கள் நிறைய எதிர்பார்ப்பார்கள், நிறைய. அதாவது நம்ம கணவர் வந்து நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதே நம்ம கணவராக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. நீ என்ன ட்ரெஸ் வேணால் போடு, எனக்கு என்னன்னு இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஆண்களாக இருப்பார். அப்போ அங்கே வந்து அவங்க ஏமாற்றப்படுகிறார்கள். அது வேறு யார்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, தன்னுடைய பெட்டராப்டாக தானே எதிர்பார்க்க முடியும். ரோட்டில் போகிற வரவனா பார்த்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த கலர் எனக்கு நல்லா இருக்குங்களா, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா, இந்த நான் சடா போட்டிருக்கிறது நல்லா இருக்கா, இந்த கண்மை நல்லா இருக்கா, இந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்கா, இந்த ஜாக்கெட்டில் இந்த டிசைன் நல்லா இருக்கா, எதுக்கு கேட்குறாங்க? கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளே பாராட்டணும், இது நல்லா இருக்குமா, இதில் நீ தேவதை மாதிரி இருக்கம்மா, இருக்கோ இல்லையோ சொல்லி பாருங்க, அழகாக இருக்கம்மா, நீ அட்டகாசமாக இருக்கம்மா, உன்னை அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஆளே கிடையாதுமா. வாய் வார்த்தைக்காவது அந்த விஷயத்தை நாம் சொன்னோம் என்றால் நிறைய குடும்பம் நல்லா இருக்கும். பெண் என்பவள் ஒரு தேவதை, பெண் என்பவள் பூமி, பெண் என்பவள் ஒரு தாய், பெண் என்பவள் மிக முக்கியமானவள். அவளை நம்ம பூ பாதிரி வச்சுக்கணும், அதை போட்டு குரங்கையில் கிடச்ச பூமாலை மாதிரி பிச்சு பிடுங்கி போ, அதை வந்து நாஸ்தி பண்ணுறது அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து மலுமட்டைகள் இல்லாமல்தான் அது செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபார் அதர்ஸ் டு ட்ரீட் அஸ் வித் மோர் கைண்ட்னஸ் அட்டென்ஷன் அண்ட் லவ். இன்றைக்கி வந்து அட்டென்ஷன் சீக்கிங்கிறதே நிறைய பேர்கிட்ட இருக்குது. நம்ம கணவர் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாரு, நம்ம மனைவி நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாப்புல, முன்ன மாதிரி நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாப்புல,
இது வந்து சந்தேக புத்தியவும் கொடுத்துருது. இதெல்லாம் தப்பான ஒரு ஆட்டிடியூடுக்குள்ளே போக வைக்குது. கணவருக்கு வேறு ஏதாவது இது கூட தொடர்பு இருக்குமா, அப்படியா இப்படியா, ஆ ஊ எக்ஸோ இசட்டு ஸோ அண்ட் ஸோ இது இப்படிலாம் வந்து சந்தேகத்தின் இதில் கற்பனைகளை வந்து கற்பனை குதிரையில் தட்டி விட்டு எங்கெல்லாமோ ஓடி தீடி சண்டையும் இதுவுமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு எண் 99 கேப் விட்டு 25 கேப் விட்டு 881 99 25 881. உறவுகளுக்குள் ஒற்றுமையை தரும் கணவன் மனைவியிடையே அன்னோன்யத்தை தரும், தாம்பத்திய குறைபாடுகளை நீக்கும், சந்தோஷத்தை தரும், ஒத்த கருத்துடைய தம்பதிகளாக மாற்றும். மனைவி எதிர்பார்க்கக்கூடியதை கணவர் தருவார், கணவர் எதிர்பார்க்கக்கூடியதை மனைவி தருவார். குடும்ப ஒற்றுமைக்கான எண்களாகவும் இது வேலை செய்யும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.